திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த காமக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் 2003 ஆண்டு காவலராக பணிக்கு சேர்ந்து 2008 உதவி ஆய்வாளராக பணி உயர்வு பெற்றவர். வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தபோது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த மே மாதம் 8 உயிரிழந்தார். இவரது மனைவி கோமதியும் வேலூரில் பெண் காவலராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 9, 7, 6 ஆகிய வயதில் 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். உயிரிழந்த உதவி ஆய்வாளர் செல்வராஜுக்கு உதவ தாமாக முன்வந்த இவருடன் பணியில் சேர்ந்த தமிழகம் முழுவதும் உள்ள 2003 ஆண்டு பேட்ச் காவலர்கள் டெலிகிராம் செயலி மூலம் ஒன்று சேர்ந்து 5,598 பேர் தலா 500 ரூபாய் வீதம் நிதி திரட்டி அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற 27,99,000 ரூபாயை உயிரிழந்த காவலர் செல்வராஜின் 3 பெண் பிள்ளைகள் மீது தலா 9,32,000 என எல்ஐசி நிறுவனத்தில் காப்பீடு எடுத்து அதற்கான ஆவணங்களை மறைந்த காவலரின் மனைவி கோமதியிடம் வழங்கினர். காவலர்கள் சட்டம் ஒழுங்கை மட்டுமே காப்பதோடு மட்டுமல்லாமல் சக காவலரின் துன்பத்தில் பங்கு பெற்று மனிதத்தையும் காத்து வருவது பாராட்டுகளை பெற்றிருக்கிறது.